Hey fam, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க. நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ண போறோம். ஸோ அதை பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயம் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு எங்களோட வீடியோஸோட கமெண்ட்ஸ்லேயும் சரி பர்சனல் டிஎம்லேயும் வந்துட்டு கேட்குறீங்க, நீங்கள் ரெண்டு பேர் வந்துட்டு பிரதர் சிஸ்டரா இல்லை ஃப்ரெண்ட்ஸா லவ்வர்ஸா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ் கப்புள்ஸ் இதை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணி ஆகணும்னு நினச்சேன். ஸோ அதை வந்துட்டு இந்த வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரைட் அப்டேட் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரைட் எப்போ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் பண்ண போகிறோம். அண்ட் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம். பட் ரைடுக்கு முன்னாடி நீங்கள் அவளோட ஸ்டார்டிங்லேருந்து இத்தனை வருஷமாக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுக்கு இப்போ நம்ம ரிவீல் பண்ண போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் சொல்ல போகிறோம். ஓகே, லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜீவராசி வந்துட்டு ஃப்ரேமில் வந்து பல மாதங்கள் ஆகலான்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கன் சீரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் தான் வலுக்கட்டாயமாக இந்த மூஞ்சை இழுத்து நான் காமிச்சிருப்பேன். இப்போயுமே நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வாரமாக அலைஞ்சு திரிஞ்சு அப்பாயின்மெண்ட் பிடிச்சி இன்றைக்கி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். ரொம்ப பிஸியான பர்சன் ஆகிட்டார் இவர். ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கே என்னென்ன வீடியோ எடுக்க முடியுமோ எல்லா வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் ஏன் ப்ரோ பேசவே மாட்டீங்க? எந்த விலாக்லையுமே உங்களை பார்க்க காணும், என்னாதான் ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னோட வந்து இவங்க தான் இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வந்துட்டேன். எனக்கு வந்து ஒரு போகணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல, அதனாலே நான் மேக்ஸிமம் உள்ளே வரல. அதுதான் உண்மை. ஓகே ஃபேமிலி, இவர் வந்துட்டு வளர்றாரு நான் சொல்கிறேன். இவருக்கு வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறது, இந்த ரெகுலராக ஸ்டோரிஸ் போடுறது, போஸ்ட் பண்ணுறது, வீடியோஸ் போடுறது, ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு இவருக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் தான் வந்துட்டு வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து வச்சு கம் ஆன் போஸ்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு நானும் முடிஞ்சளவுக்கு டார்ச்சர் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு இவருக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு நான் அப்புறம் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் இவர் வந்துட்டு காணாமல் போயிட்டார் சோசியல் மீடியாவிலேருந்து. ஸோ அதனால் யாரும் வந்துட்டு காணாமல் போயிட்டாருன்னு தேடாதீங்க. ஸோ ரைட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டு நம்ம ஜூலை மந்தில் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணதிலே இதுதான் வந்துட்டு பெரிய ரைட். தமிழ்நாடு ரைடோட இதுக்கும் பெரிய ரைடு தான். தமிழ்நாடு ரைடில் வந்துட்டு நம்ம 4800 கிலோமீட்டர்ஸ் ஓட்டோம். இது வந்து அரௌண்ட் 6000 கிலோமீட்டர்ஸ் வரும். 6000 மேலேயும் போகலாம். அண்ட் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐட்னரி போட்லாம் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. எங்களோட ஸ்ரீலங்கா ரைடு அப்புறம் எங்களோட தமிழ்நாடு ரைடெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி போட்டிருந்தோம். அதாவது டே 1 இங்கேருந்து இந்த பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கணும், டே 2 இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லெக் இருக்க போது. அந்த 4 லெக்குமே வந்துட்டு நாங்கள் எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் தான். ஐயோ, ஸோ இந்த 4 லெக்குமே நாங்கள் எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானிங், அதாவது எந்த ஒரு பிளானிங்னா சுத்தமாக பிளானிங் இல்லாமல்லாம் இல்லை. ஐ மீன் டே 1 இங்கேருந்து இங்கே கவர் பண்ணணும், டே 2 இங்கேருந்து கவர் பண்ணணும். அந்த ரஷ் பண்ணாமல் நாங்கள் வந்துட்டு பொறுமையாக ஓட்ட போகிறோம். ரஷ் ரைடு பண்ணோன்னா நம்மளால் எதையுமே வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரைடு வந்துட்டு நாங்கள் ரஷ் ரைட் பண்ண போகிறது கிடையாது. ஸ்ரீலங்கா ரைட்லேயுமே நாங்கள் ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். எங்களுக்கு ரைட் பண்ணவே நேரம் சரியாக போயிடுச்சு, எங்களால் பிளேசஸில் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. இந்த தடவை நாங்கள் அந்த மிஸ்டேக் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணலாம், ஏன்னா நாங்கள் போக போகிறது இது ஒரு டைம் தான். ஸோ அந்த ரோடு கவர் பண்ண போகிறது, அதை வந்துட்டு பொறுமையாகவே கவர் பண்ணி மெமரிஸ் கவர் பண்ணிட்டே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இல்லாட்டி நாங்கள் வந்துட்டு இதை வந்து 100 ஹார்ஸ்லி பண்ணியிருக்காங்க, 6 டேஸ் பண்ணியிருக்காங்க, 5 டேஸ் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த ரைடை பற்றி என்னடா சொல்ல, இவன் மட்டும் 100 ஹார்ஸ்னு சொல்கிறான் அப்படி என்னத்தான் சொல்லப்பா நினைக்காதீங்க. லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறோம். பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோமா? நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறத வச்சு இது என்ன ரைடுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்நேரத்துக்கு நிறைய பேர் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு கெஸ்ட் பண்ணுங்கள். ஐ மீன் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறதில்ல. ரைட் பண்ண போகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் என்ன ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த ரைட் அப்டேட்ஸ். கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரைட் கிடையாது, அதை நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ரைட் பண்ண போகிறோம்னாவே எந்த கண்ட்ரி போக போகிறீங்க அப்படின்னு எல்லாருமே அதே டவுட் தான். ஸோ நம்ம வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரைட் கிடையாது. அண்ட் நாங்கள் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரைட் தான் பண்ணான்னு நினச்சோம், பட் சில காரணங்களால் வந்துட்டு நாங்கள் இன்டர்நேஷ்னல் ரைட் இந்த தடவை கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சுருக்கோம். அந்த காரணமும் உங்களுக்கு வந்துட்டு சூன் டு பி ரிவீல்ட். எஸ், இதுக்கு மேலே உங்களுக்கு வர்றது இல்லாமல் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பயங்கரமான அப்டேட்ஸாக இருக்கும் போது
அதனால் எங்களுக்கும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கவங்க கூட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப இது வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஸ்பெஷலான ரைடுன்னு சொல்லலாம். அதே சமயம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண போகிற ரைடு இது. எங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் அந்த ரைடை பற்றி கேள்விப்படுறப்ப இதனடா இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அந்த கிரவுண்ட் லெவலில் இறங்கி அதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் இப்போயே கருக்கருக்குன்ட்டுருக்கு. ஏன்னா பண்ண போகிற ரைடு அப்படி, ஸோ போக போகிற பிளேசஸ் அப்படி, முன்ன பின்ன இது வரைக்கும் போனதில்லை, நாங்கள் போனதில்லை. ஸோ போகாத பிளேஸ், லாங்குவேஜ் தெரியாது, எதுவுமே தெரியாது. என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு இப்போ சுத்தமாக தெரியல. நாங்கள் எந்த ஆப்ஷனும் நான் கொடுக்கல. நாங்கள் எங்கே போக போகிறோம் எதுன்னு நீங்களே நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? என்ன ரைடுன்னு சொல்லிட்டு பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கெஸ் பண்ணது தப்பாக இருக்கும், உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட்டி சூப்பர்ஸ்டிஷன் சொல்லலாம். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்னா அது ஏதாச்சும் ஒரு காரணத்தினால நடக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் அதனாலே வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு சீக்கிரட்டாகவே கொண்டு போயிடுது. ஆமாம், ஃபுல்லாக ஃபைனலாக ரெடி, பேக் அவுட் ஆகிறதுக்கோ இல்லை அது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் வந்துட்டு எங்களுக்கு சோஃபார் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாவே சொல்கிறதுக்காகவே அது வேணும்னே நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரைடு பற்றி நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. பட் உங்களுக்கு பேசிக்காக நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரைடு வந்துட்டு மோர் தென் ஹாஃப் மந்த்துக்கு மேலே ஆகிடும் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலேயே கூட போகலாம். ஹாஃப் மந்த்னு சொல்கிறேன், ஒரு 15 days. ஆ, ஒரு 15 days இந்த ரைடு பண்ணுறதுக்கு ஒரு 15 days டியூரேஷன் ஆகலாம். அதை தாண்டியும் போகலாம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி போக போகிறது இல்லை. ஆமாம், ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நாங்கள் அந்த ரைட் பண்ண போகிறது இல்லை. இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம போகிறோமோ அதோட அப்படியே என் பண்ணிவிட்டு எப்படின்னா ரஷ் ரைட் பண்ணி இந்த லொக்கேஷன் போயே ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் ரைட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் நம்ம ரீச் ஆகிருக்கோமோ அதுக்கு பக்கத்திலே அன்னைக்கு டே ஹால்ட்டு பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்தெந்த பிளேஸ் போகிறோம், எங்கே எங்கே கவர் பண்ண போகிறோம், அது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரைடுக்கு எவ்வளோ எங்கள் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs. 1.5 lakhs 1.2. யா, இன்னும் இவங்க எல்லா ரைடுக்கும் 1 lakh 1.5 lakhன்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா நாங்கள் கப்புளாக ட்ராவல் பண்ணுறோம். ரெண்டு பைக்கான பெட்ரோல் காஸ்ட் எல்லாமே இருக்குது. சிங்கிளாக போனால் பிரச்சனையும் இல்லை, 30-40k முடிச்சிடலாம். அதே சமயம் நீங்கள் சிங்கிளாக ரைட் பண்ணுறதுக்கு செலவு ரொம்பவே கம்மியாகும். நாங்கள் கப்பலாக ரைட் பண்ணுறோங்கிறனாலே எங்களுக்கு ஊறுபட்ட செலவாகும். ஒன்று பெட்ரோல் காஸ்ட்டு, அது எங்கள் ரெண்டு பெட்ரோல் காஸ்ட்டு நார்மலாக ஸ்டே, ஏன்னா நாங்கள் ஸ்டே வந்துட்டு காம்பன்சேட் பண்ண மாட்டோம். ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 to 3000, ரொம்ப மினிமம்னா ஒரு 1500, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாங்கள் ஸ்டே பார்ப்போம். ஏன்னா அது கீழே இருக்க ஸ்டேலாம் வந்துட்டு எவ்வளோ சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. அதனாலே வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாங்கள் ஸ்டே பார்ப்போம். அதே வந்துட்டு நம்ம பட்ஜெட்டை வந்துட்டு பயங்கரமாக இருத்துறோம். அப்புறம் நாங்கள் வெஜிடேரியன்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபுட்டு ப்ராப்ளமும் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு ஏற்ற ஃபுட்டு கிடைக்காது. இவரு கூட எக்கு சாப்பிடுறோம்னா தப்பிச்சு போகிற எல்லாடமும் ஆம்லேட்டு அது இதுன்னு சொல்லி என்னால் அதையும் பண்ண முடியாது. ஸோ நான் பியூர் வெஜிடேரியன், அதனால் எனக்கு ஃபுட்டு கிடைக்காது கஷ்டம். அந்த மாதிரி ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸ் இருக்குது. லாங்குவேஜ் தெரியாது, எந்த நாங்கள் போகாத முன்னே பின்ன போகாத ஊர், ரோடு எப்படி இருக்கும்னு தெரியாது, எந்த ரோடில் என்ன டேஞ்சர் இருக்குன்னு நமக்கு தெரியாது, எந்த ஊரில் எந்த பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க எதுவுமே தெரியாது. இப்போ எங்களுக்கு என்ன இதுவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் பண்ண போகிற ரைடில் கவர் பண்ண போகிற பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு நியூஸில் பயங்கரமாக நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண ஏரியாஸ். ஸோ அதுதான் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ரைட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது என்னோட இந்த கண்ட்ரி இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரைடும் எனக்கு அதே நம்பிக்கை தான். மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறத விட ரியல் லைஃப்பில் அதை போய் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிலீஃபில் தான் நாங்கள் வந்துட்டு சோஃபா அந்த சைடு போனவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோஃபார் மக்கள் நியூஸில் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருக்காது எந்த பிளேஸுமே, நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கேள்விப்பட்டது என்ன, நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு அந்த இடனாலே அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதுதான் கொஞ்சம் இருக்குது. பட் கடவுள் இருக்காங்க, முருகர் இருக்காரு, அப்புறம் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எந்த ஊர் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம எம்ஏ ஃபேம் தான் எல்லா ஊர்லேயும் இருக்கீங்களே, அதனால் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. அண்ட் அட் த லாஸ்ட் ஃபேஸ் ரிவீல் பற்றின அப்டேட்.
நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் தான் வந்துட்டு சொல்ல போகிறீங்க நாங்கள் எப்போ ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் உங்களுக்காக ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறோம். இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜூலை மந்தில் ரைட் பண்ண போகிறோம் பார்த்திங்களா. அந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபேஸ் ரிவீல் பண்ணாமா, இல்லை ரைடு முடிச்சுட்டு வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு டூ மைண்டடாக யோசிச்சுட்ருக்கோம். ரைடுக்கு முன்னா ரைடுக்கு பின்னா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் எதுக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் வந்துட்டு டிசைட் பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ரைடுக்கு முன்னாடியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ரைடுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவோம். இல்லை ரைடு முடிச்சுட்டு வந்து பண்ணுங்கள் அப்படின்னிங்கன்னா நாங்கள் ரைடு முடிச்சுட்டு வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவோம். பட் இது ரெண்டு வருஷமாக உங்களை காக்க வச்சதுக்கு வி ஆர் சாரி, ஃபைனலி நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் வீடியோஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, இப்போ இருக்கிற அளவுக்கு கியூரியாசிட்டி இருக்காது. ஆக்சுவலாக முதல்ல நாங்கள் ஃப்ரீ ஆகணும், அதுக்காக தான் ஃபேஸ் ரிவீலே பண்ணுறது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு பெர்ஃபெக்ஷனாக பண்ணலாம், ஏன் இந்த பிளேஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு பிளேஸ்க்கு போய் ரிவீல் பண்ணலாமே, ஏன் இப்படி சீக்கிரம் மொக்கையாக ரிவீல் பண்ணுறீங்க அப்படின்னுக்கலாம். பட் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகணும் அதனால் சொல்லிட்டு ரிவீல் பண்ணிடலாம். ஏன்னா எந்த பிளேஸ் போனாலும் ஃப்ரீயாக இருக்க முடியல, ஸோ ஃபேஸ் கவர் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு தெரிஞ்சு ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறமும் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு தான் போவோம். அப்போ வந்து இப்போ வந்து நாங்கள் ஃபேஸ் யாரும் எடுத்து போட்டக்கூடாதுன்னு ரிவீல் பண்ணாமல் ஐ மீன் கவர் பண்ணுறோம். ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஃபேஸ் கவர் பண்ணோம். பட் என்னென்னா ஒரு மீட்டப்பு கேதரிங்கு ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க, நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க மத்தியில் எங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியல. எந்த கேமராவில் நம்ம கேப்சர் ஆயிடுவோம் அந்த ஒரு கான்சியஸ்லேயே இருக்கோமா, எங்களால் என்ஜாய் பண்ண முடியல இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை. அதனாலே வந்துட்டு நாங்கள் நிறைய விஷயத்த வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஃபேஸ் ரிவீல் ஆகிடுமோ அப்படிங்கிற விஷயத்தினால எங்கள் வீட்லேயும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா டெய்லியும் எப்படா ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறேன், அட சீக்கிரம் ரிவீல் பண்ணிட்டு போகிறேன், இப்போ நீ பண்ணுறியா இல்லை நானே ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா மிரட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஸோ நான் சொல்லிட்டேன் ஓகேம்மா நான் பண்ணிடுறேன் சொல்லி மந்த் ரிவீல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டேன். ஸோ நிறைய பேர்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் நீ வீடியோ போடுறேன்னா போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் வீடியோ போட்டிருந்தீங்க. தட்ஸ் டெஃபினெட்லி ராங். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஏன் ஃபேஸ் கவர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேஸ் நாங்கள் ஏன் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப, அதாவது ஸ்க்ராச்சிலேருந்து ஜீரோ ஃபாலோவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்களோட ரிலேஷன்ஷிப்பை எங்கள் வீட்டில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் ஃபேஸை காமிச்சு நாங்கள் வ்ளாக் பண்ணுறது பிளேசஸ்லாம் போகிறதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோன்னா அது வந்துட்டு எப்படி சொல்கிறது எங்களோட சுச்சுவேஷனை இன்னும் அதை வந்துட்டு மோசம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா எல்லாத்தையும் விட எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு அப்ரூவல் வாங்கணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் வீட்டிலலாம் கேட்கவே இல்லை நீங்கள் ஃபேஸ் ஹைட் பண்ணி போடுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. நாங்கள் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு எந்த மூலியமாக ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களே டிசைட் பண்ணோம். ஃபேஸ் காமிச்சு போட்டோம்னா எப்படியும் நம்மளை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, பேரண்ட்ஸை தான் போய் டேரெக்டாக கேட்பாங்க, ரிலேஷன்ஸ் ஸோ சொசைட்டியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு அவங்க பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஹைட் பண்ணி போட ஆரம்பித்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ண ஒரு வருஷத்துக்குள்ளாரே எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்கள் ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமேட்டும் நாங்கள் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு சில இஷ்யூஸால் எங்களால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல, வியூஸ் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஃபேஸ் ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டோம். ஃபேஸும் ரிவீல் பண்ணல வீடியோஸும் போடல அப்படியே விட்டுட்டோம். ஆக்சுவலாக இப்போயும் அந்த வியூஸும் கிடையாது எதுவுமே கிடையாது. பட் இதுக்கு மேலே நம்ம கொண்டு போவேணாம் ரிவீல் பண்ணிடலாம், அது வியூஸ் போதோ போகலையோ நம்ம ஃப்ரீயாக அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தான் ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணோம். எஸ். ஸோ இதுதான் நாங்கள் ஃபேஸ் ஹைட் பண்ணதுக்கான மெயின் ரீசன். நாங்கள் நடுவில் ப்ரைவசி ரீசன்ஸ் அது இதுன்னு நாங்கள் வந்துட்டு ஒரு பிளண்டான ஆன்சர் கொடுத்துட்ருந்தோம். இதுதான் ஒரிஜினல் ரீசன். எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணாதனால அவங்களுக்கு எந்த பேர்டனும் எங்களால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனாலும் ஃபேஸ் ஹைட் பண்ணோம். அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டே வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸும் சரி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு தேவர் ரியலி ப்ரௌட் ஆஃப் மீ. நான் பண்ணுறது வந்துட்டு அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு என்னை பற்றி எங்கள் அப்பா அம்மாட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது எந்த ஒரு விஷயமே இல்லை அவங்களுக்கு அப்போ. ஸோ அப்படிங்கிறப்ப ஃபேஸ் ரிவீல் பண்ணால் தான் நினச்சோம். ஸோ இந்த காரணத்தினால நாங்கள் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் ஏன் இது இழுத்து பிடிச்சிட்டு நம்ம ஹைட் பண்ணிக்கிட்டு சரி ரிவீல் பண்ணிடலாமே
ஸோ இதுதான் ட்ரூ ரீசன் நம்ம ஃபேஸ் ஹைட் பண்ணதுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றது எதுவும் கிடையாது. நிறைய பேர் எங்களோட லவ் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க, லவ் ஸ்டோரி வீடியோ போடுங்கன்னு. ஏகப்பட்ட பேர், ஒன்று பேர், ரெண்டு பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கேட்டிருப்பீங்க மினிமம். அந்த கியூஎன்டே போடுவோம்ல ஸ்டோரியில், அது எல்லாமே கேட்டுதான். ஆமாம், அதில் லவ் ஸ்டோரி போடுங்க போடுங்கன்னு அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னா, அந்த மேரேஜுக்கு பக்கமாக வேணால் லவ் ஸ்டோரி சீரீஸ் நாங்கள் போடுறோம். ஏன்னா ரொம்ப பெரிய கதை. மேரேஜுக்கு பக்கமாக இல்லை, மேரேஜுக்கு தாண்டி, மேரேஜுக்கு அப்புறம் கொடுக்கலாம். மேரேஜுக்கு அப்புறமே போடுங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டு எங்களோட மேரேஜுக்கு அப்புறமேட்டு எங்களோட லவ் ஸ்டோரி வந்துட்டு ஒரு சீரீஸாக போகிறோம். ஏன்னா இது பெரிய கதை, ஒரு 5 எபிசோடு வரும். ஆமாம், பெரிய கதை. மேரேஜ் எப்பெல்லாம் கேட்டுறாதீங்க, அதெல்லாம் டைம் இருக்கு. எஸ், ஆமாம், இதையும் நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு எப்போ மேரேஜ், உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, எங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகல, இனிமேல் தான் மேரேஜ் ஆக போகுது, ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டேன். வி ஆர் கமிட்டட் சூன் டு கெட் மேரிட். சூன்னா ரொம்ப சூன் இல்லை, டைம் இருக்குது. ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆகாதீங்க, டைம் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு கெட் மேரிட் அண்ட் எங்களோட நெக்ஸ்ட் ரைட் வந்துட்டு ஜூலை மந்த். பட் நாங்கள் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, டேட் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ரைட் போகிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ரைட் அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். என்ன ரைட் பண்ண போகிறோம், எங்கே ரைட் பண்ண போகிறோம், எவ்வளோ நாள், என்ன ஏது எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் நாங்கள் ஏன் ஃபேஸ் ஹைட் பண்ணோம், ஏன் ஃபேஸ் ஹைட் பண்ணி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ரீசனும் கொடுத்துட்டேன். அண்ட் ஃபேஸ் ரிவியூ எப்போ பண்ண போகிறோம் சொல்லிட்டோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே, நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் வச்சு தான் நாங்கள் வந்துட்டு எங்களோட ஃபேஸ் ரிவியூலே வந்துட்டு பிளான் பண்ண போகிறோம். ஸோ டூ கமெண்ட், ரைடுக்கு முன்னாடியா இல்லை ரைடுக்கு அப்புறமேட்டு அப்படிங்கிறது வந்துட்டு பிஃபோர் ரைட் ஆஃப்டர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி 23 நிமிஷம் போயிடுச்சு. ஐயோ, எப்படி எடிட் பண்ணுங்க, 23 நிமிஷத்தில் 20 மினிட்ஸ் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க, உங்கள் கமெண்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய். அதுக்கான பதில் இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஓகே ஃபேம், உங்களை திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை பாய். பை பாய். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கே ஷேர் பண்ணுங்கள். அதுதான் ஃபேம், எதுவும் இல்லை. ஓகே.